உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. பெரும்பாலான 90s kids இந்த பாட்டு நல்லாவே ஞாபகம் இருக்கும், ஏன்னா இதுதான் அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு மனப்பாட பாட்டு. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும், இன்னும் சொல்ல போனால் உயிரற்ற பொருளையும் படைத்து காத்து அழித்து விளையாடுற அந்த பரம்பொருளுக்கு வணக்கம் சொல்லி காவியத்தை தொடங்குறாரு கம்பர். சரி, கடவுளுக்கு வணக்கம் சொல்லியாச்சு, கதையை எழுதவும் தொடங்கியாச்சு, ஆனால் கம்பனுக்கு ஒரு பயம். என்னடா இது, வால்மீகி எழுதின அந்த இதிகாசத்தை எப்படி சொல்ல போகிறோம்னு ஒரு தவிப்பு. அந்த பயத்தை கம்பர் அழகாக சொல்கிறாரு. ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசியில் கொற்றத்து ராமன் கதையரோ. அதாவது பறந்து விரிஞ்ச பார்க்கடலுக்கு பக்கத்தில் ஒரு பூனை போய் உட்காந்து மொத்த கடலையும் முழுசாக நான் நக்கி குடிக்க போகிறேன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய பேராசை, முட்டாள்தனம். அது மாதிரி அகிலமே போற்றும் இந்த இதிகாசத்தை இந்த அற்ப கம்பன் எழுத ஆசைப்படுறேன். தப்பாக இருந்தால் எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு கவி சக்கரவர்த்தி கம்பனே சொல்கிறாரு. சிவன், விஷ்ணு, பிரம்மா, பிள்ளையார், முருகன், அல்லா, ஜீசஸ் அப்படின்னு கடவுளுக்கு நம்ம நிறையா பேர் வச்சுருக்கோம், ஆனால் எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி தான் இமயமலையிலிருந்து உருவாகி வரும் சரயு நதி கடைசியாக கடலில் போய் சேர்றதுக்குள்ள ஏரி, குளம், குட்டை, வாய்க்கால், கம்மாய் அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு வந்துடுது. அந்த சரயு நதியை சமத்துவத்தோட கம்பன் ஒப்பிட்டு வர்ணிக்கிறாரு. கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும் பொருள் ஈது எண்ண தொல்லையில் ஒன்றேயாகி துறைதோறும் பரந்த சூழ்ச்சி பல்பெருஞ்சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்ததன்றே. இப்போ சரயு நதியிலிருந்து கோசல நாட்டை நோக்கி கதையை கம்பர் நகர்த்துறாரு. இந்த கோசல நாடு ஒரு மருத நிலம், அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும், நம்ம டெல்டா மாவட்டம் மாதிரி. அங்கே மயிலெல்லாம் நடனமாடுமா, தாமர பூவெல்லாம் விளக்கு மாதிரி தோன்றுமா, குவளை பூக்கள் கண்விழித்து பார்க்குமா, மேகங்கள் மத்தளம் வாசிக்குமா, மகர யாழை போல் வண்டுகள் பாடுமா, தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முளவின் ஏங்க குவளை கண்விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் பண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அந்த கோசலை நாட்டோட மன்னன் தசரதன். தசரதனோட குணத்தை பற்றி கம்பர் ரொம்ப உயர்வா சொல்றாரு. அன்பு காட்டுறதுல தசரதன் அம்மா மாதிரி, நல்லது செய்யறதுல தவம் பண்றவன் மாதிரி, நாட்டு மக்களை பார்த்துக்கிறதுல மகன் மாதிரி, தண்டனை கொடுக்கும் போது நோய் மாதிரி, தப்ப திருத்துறதுல மருந்து மாதிரி, ஆராய்ச்சி செய்யறதுல அறிவு மாதிரி, தாயொக்கும் அன்பின் தவமொக்கும் நலம் பயப்பின் சேயொக்கும் உன்னின்று ஒரு செல்கதி உயிர்க்கும் நீரால் நோயொக்கும் என்னின் மருந்தொக்கும் நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் எவர்க்கும் அண்ணான் தசரதன். தசரதனுக்கு எவ்வளவோ பேர் புகழ் இருந்தாலும் குழந்த பாக்கியம் மட்டும் இல்லை. அவருக்கு எத்தனையோ மனைவி இருந்தாலும் அவரோட அதிகாரப்பூர்வமான மனைவியோட எண்ணிக்கை 3. இந்த சமயத்தில் ராஜகுரு வசிஷ்டர் ஒரு யோசனை சொல்கிறாரு. பக்கத்து நாட்டில் கலைக்கோட்டு முனிவர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்து ஒரு யாகம் வளர்த்தா குழந்தை பிறக்கும்னு தசரதர்கிட்ட சொல்கிறாரு. அப்படி யாகம் வளர்க்கும் போது நம்ம கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதத்தை தசரதர் தன்னோட 3 மனைவிக்கும் பிரித்து கொடுக்குறாரு. கொஞ்சம் மிஞ்சி போன பிரசாதத்தை 3வது மனைவிக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேருக்கும் 4 குழந்தை பிறக்குது. ராஜகுரு வசிஷ்டர் அந்த குழந்தைங்களுக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் பேர் வைக்கிறாரு. அவர் தான் அவங்களுக்கு வில்வித்தை, வாழ்வித்தை, வேதம் எல்லாம் சொல்லித்தராரு. அப்படியே நாட்கள் வேகமாக நகருது, 4 பேரும் வளர்றாங்க.
அப்போதான் ஒரு நாள் விஸ்வாமித்திரர் கோசலை நாட்டுக்கு வராரு. நான் யாகம் வளர்க்கும் போது அரக்கர்கள் வந்து தொல்லை பண்ணுறாங்க, அதுக்கு காவலுக்கு ஆள் வேணும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தசரதர், உங்களுக்கு இல்லாததா முனிவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதுக்கு விஸ்வாமித்திரர், அந்த கருத்த பையனை ராமனை துணையாக அனுப்பி வைங்கன்னு சொல்கிறார். தசரதனும் அரமனசோட ராமனையும் துணையாக லக்ஷ்மணனையும் அனுப்பி வைக்கிறாரு. மூணு பேரும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. முதல்ல பசுமையான சோலை வருது, போக போக திடீர்னு பாலைவனமாக நிலப்பரப்பு மாறிடுது. ராமனுக்கு ஒரே குழப்பம், என்னடா அது திடீர்னு நிலப்பரப்பு மாறிடுச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அதை பற்றி விஸ்வாமித்திரையும் கேட்குறாரு. இதான்ப்பா அந்த அரக்கி தாடக இருக்கிற இடம்னு சொல்லிட்டே வர்றாரு விஸ்வாமித்திரர். திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தோட அரக்கி தாடக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறா. முனிவர் சொல்கிறாரு, இவ தான் அந்த அரக்கி, அவன் மேலே கனை தொடுன்னு சொல்கிறாரு. ஐயோ, ஒரு பொண்ணை கொல்ல சொல்கிறீங்களே அப்படின்னு ராமன் பதறான். உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, அவள் பல முனிவர்களையும் பிரஜைகளையும் மன்னர்களையும் கொன்றிருக்கா, பரசுராமரே அவரோட அப்பாவோட பேச்சை கேட்டு தாம் பெத்த அம்மாவையே கொன்றிருக்காரு, இது தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. ராமனும் அவளை நோக்கி அம்பை விடுறான். அவளோட கருப்பான உடம்புல அந்த அம்பு நுழையுது. நமக்கு யாராச்சும் அறிவுரை சொல்கிறப்போ இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவோம்ல, அது மாதிரி தான் அந்த அம்பும் போகுதுன்னு கம்பர் வர்ணிக்கிறார். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிற குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழுன்று கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றே அன்றே. தாடகை ராமன் வதம் பண்ணியாச்சு, யாகம் வளர்க்க திருமால் தவம் பண்ண ஒரு இடத்தையும் தேர்ந்தெடுத்தாச்சு, வேள்விக்கான வேலையும் ஆரம்பிச்சாச்சு. தான் அம்மாவை கொன்னவங்களை பழி வாங்க அரக்கி தாடகையோட பசங்க சுபாகு மாரிசன் ரெண்டு பேரும் அங்கே வராங்க. சாஸ்திரப்படி ரத்தமோ தசை பிண்டமோ யாகத்தில் விழக்கூடாது, அதனால் ராமன் யாக குண்டத்துக்கு மேலே அம்பாலேயே ஒரு பந்தல் போடுறான். லக்ஷ்மணனும் ராமனுக்கு துணையாக மற்ற அரக்கர்களை கவனிச்சுக்கிறான். கடைசியாக தாடகையோட பையன் சுபாகு செத்துடுறான், மாரிசன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஆறு நாள் அந்த இடத்துல யாகம் செய்கிறாங்க. விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பாராட்டு தெரிவிக்கிறாரு, பரிசும் கொடுக்கறாரு. அப்புறம் மூணு பேரும் மிதிலைக்கு போகிறாங்க. இந்த மிதிலை எல்லைக்கு போகிறப்பவே அங்கே இருந்த செடி கொடியெலாம் வேகமாக ஆடிச்சான். உனக்கானவள் இங்கேதான் பிறந்திருக்கா, சீக்கிரமா சீக்கிரமானு அது ராமனை கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சுன்னு கம்பர் சொல்றாரு. மையரு மலரின் நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செலு மணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா. மிதிலைக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச தூரத்திலேயே ஒரு கல் ராமன் காலில் படுது. பட்ட உடனேயே அந்த கல் அழகான பொண்ணா மாறிடுச்சு. அவ பேரு அகலிகை. கௌதம முனிவரோட மனைவி தான் அந்த அகலிகை. இந்திரன் அகலிகை மேல ஆசைப்பட்டு கௌதம முனிவர் இல்லாத நேரத்துல அவரை மாதிரியே வேடம் தரித்து வரான். அகலிகையும் வந்திருக்கிறது நம்ம கணவன் இல்லைன்னு தெரிஞ்சும் எதுவும் சொல்லாம விட்டுடுறான். திடீர்னு முனிவர் வந்துடுறாரு. தவறான உறவு வைத்து தான் நினச்சிக்கிட்டு முனிவர் அவளுக்கு கல்லாய் மாறுன்னு சாபம் கொடுத்துட்றாரு. அந்த சாபம் இப்போ ராமன் கால் பட்டதும் சரியாகிடுது. அகலிகைய கௌதம முனிவரோட சேர்த்து வச்சுட்டு மிதிலை நகருக்குள்ளே இவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, ராமன் எப்படி சீதையை சந்திக்கிறான் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் கதை பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்லை நான் சொன்னதில் ஏதாச்சும் பிழை இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நான்